திருக்குறள்ல ஒரு வசனம் இருக்கிறது, கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கே உரியது, நீங்கள் எங்கே திரும்பினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது அப்படின்னு ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்கிறது. அப்ப கிழக்கு மேற்கு இதெல்லாம் முக்கியமானது கிடையாது, திசையெல்லாம் முஸ்லீம்கள் வணங்குறது கிடையாது. ஒரு யூனிஃபார்முக்காக ஏதாவது ஒரு பக்கம் வணங்கணுங்கிறதுக்காக வேண்டி முதல்ல கட்டப்பட்ட காபாங்கிற ஆலயத்தை நாங்கள் நோக்குறோமே தவிர அங்கதான் இறைவன் இருக்கிறான் என்பதற்காக செய்யல. அவர் கேள்வி என்னன்னு கேட்டா, எங்கே நோக்கினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்குன்னு வருது, அப்ப அல்லாஹ்வுக்கு ஒரு முகம் இருக்குதா? அது அவருடைய ஃபர்ஸ்ட் இறைவனை பற்றிய கேள்வி. முஸ்லீம்களும் சரி முஸ்லீம் அல்லாதவங்களும் சரி, இந்த விஷயத்துல நிறைய பேர் தவறாக விளங்கி வைத்திருக்கிற இஸ்லாத்தினுடைய கருத்தை தவறாக விளங்கி இருக்கிறீங்க. என்ன விளங்கி இருக்கிறோம் கேட்டா, இறை இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த இறைவன்கிறவனுக்கு உருவமே இல்லை அப்படி இஸ்லாம் சொல்வதாக முஸ்லீம்கள் நிறைய பேர் விளங்கி இருக்கிறோம், முஸ்லீம் அல்லாதவங்களும் விளங்கி இருக்கிறீங்க. ஏன்னா நாகூர் அணிப்பா கூட ஒரு பாட்டு பாட்டு படிப்பாரு, என்ன படிப்பாரு, உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர்னு அவர் படிப்பார், இறைவன் உருவமாற்றவன் அப்படின்னு. அதனால அவர் கேள்வி என்ன கேட்கிறாரு, உருவமாற்றவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிறீங்க, அப்புறம் அல்லாவுக்கு முகம்ங்கிறீங்க, உருவம் இல்லாட்டி எப்படி முகம் எப்படி வருன்ற மாதிரி தான் அந்த கருத்து அவருடைய கேள்வி சாராம்சம். விளங்கிறனே திருமறை குரான்லயோ நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள்லயோ இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லப்படவே இல்லை, இறைவன் உருவமற்றவன் என்று எந்த இடத்திலும் குர்ஆன்ல சொல்லப்படவே இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டா, இறைவன் எப்படி இருப்பான் என்பதை யாரும் பார்த்ததில்லை, உங்களுக்கு தெரியாது. இறைவன் எப்படி பார்க்காத நேரத்தில் அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்துடக்கூடாது. இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லி தருதுன்னு கேட்டா, இறை தூதர்களாகவே இருந்தாலும் நபிகள் நாயகமா இருக்கட்டும், அவங்களுக்கு முந்தி வந்த ஏசுநாதரா இருக்கட்டும், அதுக்கு முந்தின மோசே அது ஆபிரஹாம் போன்றவர்களா இருக்கட்டும், முதல் மனிதர் ஆதாமா கூட இருக்கட்டும், யாரும் இறைவனை பார்த்தது கிடையாது, இறைவனை ஒருவருமே பார்த்தது கிடையாது, பார்க்க முடியாது, பார்க்கலன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இப்படித்தான் இறைவன் இருப்பான் சொல்ற அந்த வடிவம் கொடுத்தோம் சொன்னா அது கற்பனையாகத்தான் இருக்க முடியும். அப்படித்தான் இஸ்லாம் சொல்லுது. அப்ப இறைவன் என்பது அவனுக்கே உள்ள ஒரு வடிவத்தில் அவன் இருக்கிறான், அது நமக்கு தெரியாது. ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். என் குர்ஆன்ல உள்ள நம்பிக்கை பிரகாரம் இறுதியில் அந்த உலகத்தை கடவுள் அழிச்சிருவார். அழிச்ச பிறகு முதல் மனிதர்ல ஆரம்பிச்சு அழிக்கப்படும் போது இருந்தாங்க பாருங்க, அத்தனை பேரையும் திரும்ப அவர் தயாரிப்பார். அவர் கடவுளுக்கு லேசானது, கடவுளை நம்பாதவங்களுக்கு பெரிய ஆச்சரியமா தெரியும், கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எல்லாம் முடியுங்கிற அந்த கடவுளுக்கு வந்து அற்பத்திலும் அற்பமாக இருக்கக்கூடிய நம்ம, அதுவும் ஏற்கனவே நம்மளை படைச்சு இருக்கும் பொழுது இரண்டாவது தடவை தயாரிக்கிறது கஷ்டம் கிடையாது, முதல்ல தயாரிக்கிறது தான் கஷ்டம். முதல்ல தயாரிச்சுதான் விட்டார் நம்மளை, நம்மளை முதல்ல ஒரு தடவை தயாரிச்சு விட்டுட்டு அதை இன்னொரு தடவை தயாரிக்கிறதா இருந்தா அது கஷ்டம் கிடையாது. அப்ப கடவுளை பொறுத்த வரைக்கும் உலகத்துல முதல்ல படைக்கப்பட்டவர்ல இருந்து கடைசியில் அழிக்கப்படுற வரைக்கும் எல்லாரையும் அழித்து விட்டு டோட்டலா உலகம் அழியும் இஸ்லாம் சொல்லுது. திரும்ப கடவுள் உயிராக்குவார், உயிராக்கி ஒவ்வொருத்தனுடைய நன்மை தீமைக்கு தக்கவாறு சொர்க்கம் நரகம் அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார். சில பேருக்கு 10 வருஷம் நரகம், சில பேருக்கு 100 வருஷம் நரகம், சில பேருக்கு 500 வருஷம் நரகம், அதுக்கப்புறம் அவர் சொர்க்கத்துக்கு போயிருவார். சில பேர் நிரந்தரமான நரகம் என்று பல வெரைட்டியாக அவர் தண்டனை வழங்குவார். அந்த நியாய தீர்ப்பு நாள் அதுக்கு பேர். அந்த நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நாளில் இறைவனை எல்லோரும் காண்பீர்கள் நபிகள் நாயகம் சொல்றாங்க. இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, ஆனால் எல்லாரும் பார்ப்போம். எப்படி பார்ப்போம், நீங்கள் பௌர்ணமி தினத்தில நிலவை எப்படி பார்க்கிறீர்களோ, எத்தனை 600 கோடி பேரும் கூட பார்க்க முடியும், யாராவது யாருக்கும் மறைக்க முடியுமா? தியேட்டர்ல உட்கார்ந்துருப்பீங்க, கீழே போடுறாமீங்க, ஒருத்தன் தலையை ஒருத்தன் மறைச்சு விடுது, முன்னாடி உள்ள ஆள் கொஞ்சம் பெரிய உயரமா இருந்தான்னு சொன்னா அவன் படம் பார்க்கறத மறைச்சு விட்டுறான். ஆனால் இறைவன் வந்து பௌர்ணமி நிலவு இருக்குன்னு வைங்க, கோடி பேர் ஒன்னா கூடுறோம், அவ்வளவு பேரும் பார்ப்போம், யாரும் யாருக்கும் மறைக்க இயலாது. எப்படி நிலவை வந்து ஒரே நேரத்தில் அத்தனை பேரும் நீங்கள் பார்க்கிறீர்களோ, யாரும் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் செய்யாமல் பார்க்க முடிகிறதோ, அந்த மாதிரி உங்கள் இறைவனை நீங்கள் காண்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இறைவனை காண்போம் சொல்லிட்டாலேயே அவனுக்கு ஒரு ஒரு சேப்பு இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு வடிவத்தை காண முடியும், கரண்டை காண முடியுமா, காத்த காண முடியுமா, ஆற்றல் சக்தியை காண முடியுமா? காண முடியும் எப்ப சொல்றோமோ அப்ப ஏதோ இருக்குதான் அர்த்தம். அப்ப இறைவன் வந்து அவனுக்கே உரிய முகம், அவனுக்கே உரிய கை, அவனுக்கே உரிய உடல் அமைப்பு, அவனுக்கே உரிய வடிவத்தில் அவன் இருக்கிறான்.
அதை இந்த உலகத்தில் அழிகிற வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, பார்க்க முடியாது, இனிமேல் பார்க்க முடியும் என்று சொல்றதுனால இறைவன் உருவமற்றவன் என்பது இஸ்லாத்தின் நம்பிக்கை இல்லை. சூனியம் அல்ல இறைவன், ஒன்னும் இல்லாதது பேர் இறைவன் அல்ல, வெறும் சக்தி மட்டும் அல்ல இறைவன்கிறது. இறைவன்னா அவன் இருக்க, இன்னும் சொல்ல போனா இறைவன் அரிசி என்ற ஆசனத்தில் வீட்டில் இருக்கிறான். குரான் சொல்லுது அர் ரஹ்மானும் அலல் அரிசிஸ்தவா, அரிசி என்ற ஆசனத்திலே அல்லாஹ் வீட்டில் இருக்கிறான் என்று திருமறை குரான் சொல்லுகிறது. அதனால இறைவனுக்கு முகம் இருக்குது என்பதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வர வேண்டாம்.